டிசம்பர் 3 இன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி, அதாவது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். வாழ்க்கையில் பல சோதனைகளை கடக்கும் அவர்களில் சிலர் பல சாதனைகளையும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளருடன் இந்த சிறப்பு நாளில் நாம் கலந்துரையாடுவது மகிழ்ச்சியை தருகிறது. 15 வயசுக்கு மேலதான் எனக்கு இந்த டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எனக்கு கண்டறியப்பட்டது. இப்படி மனதளவுல ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் என் கண்ணில் பட்டது. ஆரம்ப காலத்துல எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏபிள் பாடிக்கு தான் ட்ரெயின் பண்றாங்களே தவிர, என்ன மாதிரி பிசிக்கல் சேலஞ்ச் டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து எதுக்கு பண்றீங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வீல் சேர் 40,000 ரூபா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சுமையா இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக நான் அவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்றது வீட்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். எம்என்எம் நண்பர்கள் மூலியமா வீல் சேர் வந்து எனக்கு கிடைச்சது. வந்து எங்க அம்மா மிகப்பெரிய கமல் சார் ஃபேனு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்கள பார்க்கணும், சின்ன வயசுல இருந்து பார்க்கணும் எல்லாமே ஆசை இருந்தது. கடைசியில் அது என்னாலேயே அது சாத்தியமானது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய டார்ச் லைட் சேனல். நான் உங்கள் தாஸ். அதாவது நமக்கெல்லாம் எல்லாமே இருக்குங்க, நம்ம லைஃப்ல எல்லாமே கிடைக்கும். நம்ம ஏன்னா ஆனா ஆனாலும் எப்பயும் செய்யற வழியே செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு இல்லை, அது இல்லை, என்கிட்ட இது இல்லை அப்படின்னு குறைய சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி சாதனைகள் பண்றதுக்கும் நம்ம தேங்கிக்கிட்டே இருப்போம். ஆனா எது இல்லைன்னா எனக்கு என்ன, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எது இல்லாட்டாலும் நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அப்படி ஒருத்தர் கிட்ட நாம இன்னைக்கு பேச போறோம். வெல்கம் நீரஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீரஜ் இவர் வந்து என்னன்னா இப்பதான் ரீசெண்டா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு பாராட்டு பெற்றார். எதற்காக சந்தித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரா பேட்மிண்டன் அப்படின்ற பேரா பேட்மிண்டன் கேம்ல வந்து 2021 சர்வதேச போட்டி எங்க நடந்ததுன்னா உகாண்டாவில் நடந்த 2021 சர்வதேச போட்டியோட பேரா பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கார். பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கார். டார்ச் லைட் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நீரஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நீரஜ் சார், வெல்கம் டு அவர் டார்ச் லைட் சேனல். உங்களை பத்தி சொல்லுங்க சார். நான் சென்னையில இருந்துதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. நான் முதல்ல சின்ன வயசுல இருந்து ஒரு 15 வரைக்கும் ஒரு நார்மல் ஏபிள் பாடி பிளேயரா தான் இருந்தேன். நான் ஒரு ஹாக்கி பிளேயராகவும் ஒரு யோகா சாம்பியனாகவும் 15 வரைக்கும் நான் இருந்தேன். 15 மேலதான் எனக்கு இந்த டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எனக்கு கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலா இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது சடனா, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசுலயே ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. சடனா நல்லா இருந்துட்டு இப்படி சடன் மாற்றம் வரும்போது மனதளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஒரு ஒரு 2-3 வருடங்கள் தேவைப்பட்டது எனக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு சரி எப்படி நம்ம ரெக்கவர் ஆக முடியும், எப்படி மனதளவுல ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் என் கண்ணில் பட்டது. சரி, நான் எதுல விட்டனோ, எபிள் பாடியில் எது விட்டனோ அதுலயே நான் தொடங்கிட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது, ஸ்போர்ட்ஸ் லைன்லயே இருந்தேன்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோட ஜிம் கோச் கந்தன் மாஸ்டர் அவர் தான் வந்து எனக்கு நீ பேரா ஸ்போர்ட்ஸும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஸோ இனிஷியலா வந்து மேரத்தான், எல்லாரும் போற மாதிரி மேரத்தான், மிப்ஸ் மேரத்தான் அப்படின்னு தாம்பரம்ல நடக்கும். ஸோ அதுலயும் நீயும் நடந்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிராவல்ல நான் நிறையவே கத்துக்கிட்டேன். என் கூட நடந்து கஷ்டப்பட்டு நடந்த முதியோர்கள், நல்லா ஓடிட்டு இருக்க ரன்னர்ஸ் எல்லாருமே வந்து என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு 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 லாங் கேப்புக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஸ்டார்டிங் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவா இருந்தது. சரி, நம்ம இதே ஒரு ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் சூஸ் பண்ணேன். ஸோ பேட்மிண்டன் சூஸ் பண்ண ஆரம்ப காலத்துல எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏபிள் பாடிக்கு தான் ட்ரெயின் பண்றாங்களே தவிர, என்ன மாதிரி பிசிக்கல் சேலஞ்ச் டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து எதுக்கு பண்றீங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ சுத்தியுமே எனக்கு நெகட்டிவ் இதுதான் இருந்தது.
ஸோ ஏன்னா எனக்கு இனிஷியலாக வீல் சேர் கேட்டகரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீல் சேர் வாங்கவும் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது. ஸோ நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து வீல் சேர் வந்து ஒரு வீல் சேர் 40,000 ரூபா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சுமையா இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக நான் அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்றது வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் அப்ரோச் தான் இருந்தது. ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு யாராவது ஹெல்ப் மூலியமா கிடைக்குமா அப்படின்னு கிடைச்சிட்டு இருக்கப்போ சிக்லபாக்கம்ல உலகின் விடியல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு லக்ஷ்மி மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமா நான் பேசினேன். அவங்களோட ஃப்ரெண்டு சுதாகர் மூலியமா எம்என்எம் கட்சி மூலியமா மௌலி சார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அவர் வந்து அவரோட இன்ட்ரொடக்ஷன்னால எனக்கு எம்என்எம் நண்பர்கள் மூலியமா வீல் சேர் வந்து எனக்கு கிடைச்சது. அது எப்படின்னா ஸ்டேட் மேட்ச் எனக்கு வந்து பிப்ரவரி 2021 நடக்குதுன்னா எனக்கு ஒரு 1 month முன்னாடி தான் எனக்கு அந்த வீல் சேரே கிடைச்சிது. ஸோ அந்த 1 month ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணதுல எனக்கு ஸ்டேட் மேட்ச்ல ரன்னர் அப் வாங்கினேன். ரன்னர் அப் வாங்கிட்டு வந்தோடனே கண்டிப்பா கமல் சாரை மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதோட அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு மெடல் வின் பண்ணிட்டு அவர் கையில நான் போய் வாங்கினேன். நான் அது எலெக்ஷனுக்கு ஒரு 1 month முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோவிட் செகண்ட் வேவ் வந்தது, ஒரு லாங் கேப். அதுக்கடுத்து நேஷனல்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கான பயிற்சிகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. சடனாக வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிஃபை இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா மறுபடியும் அதுக்கான செலவுகள் எல்லாமே இருந்தது. கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் ஸ்பான்சர்ஸ் மூலியமாகவும் அடிச்சு பிடிச்சி போயாச்சு. போனதும் இல்லாம அங்க ஒரு நல்ல விஷயமா மெடலும் பிரான்ஸ் மெடலும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு. ஸோ எல்லாமே ஒரு துவக்க புள்ளினா அது எம்என்எம் சார்பால் தான் கண்டிப்பாக நடக்கும். அது நடந்தது மக்கள் நீதி மையம் தான் உங்களோட வெற்றிக்கான துவக்க புள்ளி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா கண்டிப்பா. கமல் சார மீட் பண்ணேன்னு சொன்னீங்க, கமல் சார் பேசுனீங்களா? பேசினாரா உங்க கிட்ட? என்ன பேசுனீங்க? அவரை மீட் பண்ணதே அவரு அந்த கட்சி டைம் அந்த எலெக்ஷன் டைம் அந்த இருந்தது. நிறைய கட்சி ஆளுங்க எல்லாருமே வெளியில இருந்தாங்க. ஸோ மீட் பண்ணுமோவா முடியாதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி வீல் சேர் பிளேயர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே எனக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுத்தாரு அவரு. சரி அவர் தான் முதல்ல பாக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கூட்டத்திலயும் கடைசியா உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னை ஃப்ரண்ட்ல கூப்பிட்டுட்டு மெடல் கொடுத்தாங்க. அந்த சர்டிபிகேட்டும் அந்த கப்பும் கொடுத்தாங்க. என் ஃபேமிலி எல்லாரும் கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மா மிகப்பெரிய கமல் சார் ஃபேனு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்கள பார்க்கணும், சின்ன வயசுல இருந்து பார்க்கணும் எல்லாமே ஆசை இருந்தது. கடைசியில் அது என்னாலேயே அது சாத்தியமானது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது அந்த தருணம். கமல் சார் மூலமா மக்கள் நீதி மையம் உங்க ஆசையை நிறைவேற்றிருக்கு. நீங்க அதனால பதிலா உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. எல்லாரும் பாக்குறது ஒரு பெரிய விஷயம், ஒரு சாதனையாளரா பாத்திருக்கிறீங்க நீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். இப்போ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். உங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க? பிரதர் சிஸ்டர்? அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, இறந்துட்டாரு 2 years முன்னாடி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா மேரிட். அவங்க நான் முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா 15 வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றதும் மனம் தளராம அதையும் நீங்க வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா சத்தியமா அது என்னால கூட முடியாது. ஆனா நீங்க உண்மையிலேயே ஒரு நிறைய பேருக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க. இது வந்து நான் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். எவ்வளவு பாராட்டுனாலும் இதுக்கு பத்தாது. நீங்க எல்லாருக்குமான ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு சார்? என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து எங்க அப்பா தான் சார். ஏன்னா அவரும் அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவரு நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அம்மாவும் என்னோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். அம்மா அப்பா தவிர வேற இன்ஸ்பிரேஷனே இல்லை சார். அவங்க பார்க்காத கஷ்டங்கள், அவங்க நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்காக அவ்வளோ போராடுவாங்க, நமக்காக எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனே போறோம் சார். பிராக்டிஸ் டைம் பத்தி சொல்லுங்க சார். நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க, என்ன ஏது அப்படின்னு? மார்னிங் வந்து எழுந்த உடனே ஃபிட்னஸ் டைம் தான் எனக்கு. ஃபிட்னஸ் பண்ணிட்டு யூஸ்வலா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான். ஏன்னா குடும்ப சூழ்நிலைப்படி முழுக்க முழுக்க என்னால ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னால என்கேஜாகவும் இருக்க முடியல. ஸோ நான் தான் என்னோட ஃபேமிலி ரன் பண்ணணுன்றதுனால ஸோ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ 9 to 6 ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்பேன்.
ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 3 to 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக அதே தான் போயிட்டு இருக்கோம் சார். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க? ஆமாம் சார், ரெகுலராக போயிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? டேட்டா கவர்னன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். டியாஜோன்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். அதாவது ஒர்க் பண்ணி ஃபேமிலியவும் பார்த்துக்கிட்டு, அது போக ஒர்க் முடிச்சது போக கேம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் சொல்றேன். உங்க ஹார்ட் ஒர்க் அதான் நீங்க உங்களது உங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்பிடன்ஸ் இது ரெண்டு தான் உங்களை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்குது, ரொம்ப சந்தோஷம் சார். சார் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி என்னன்னா டக் டக் அப்படின்னு இந்த கேமுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா டக் டக்குன்னு என்னன்னா நான் கேட்க கேட்க நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். நான் க்வெஸ்சன்ஸ் கேட்க கேட்க டக்கு டக் டக்குன்னு பதில் சொல்லணும். யோசிக்காம சொல்லணும். ஏன்னா யோசிக்காம சொன்னாதான் உள்ளது உள்ளபடி வரும் இல்லையா? டக்கு டக் டக்குன்னு சொல்லணும். ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சூப்பர் சார். உங்க ஃபேவரட் ஆக்டர் யார் சார்? கமல் சார். வாவ், தேங்க் யூ சார். ஃபேவரட் கிரிக்கெட்டர்? தோனி. ஃபேவரட் பொலிட்டீஷியன்? பொலிட்டீஷியன்றது எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, தெரியவும் தெரியல அதை பத்தி. ஸோ அதை இன்னும் அதை பத்தி நான் கத்துக்கவும் இல்லை. ஓகே சூப்பர் சார். பிரியாணி. என்ன பிரியாணி சார்? சிக்கன் பிரியாணி தான் சார். சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர் சார். ஃபேவரட் பிளேஸ் டு விசிட்? இது வரைக்கும் போனது கேக்குறீங்களா இல்ல போகணும் ஆசைப்படுறது? போனதுலயும் உங்களுக்கு பிடிச்ச இடம் கூட சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. போனதுன்னு ஆசைப்படுறதையும் சொல்லுங்க. போனது வந்து மணாலி பிடிச்சிருந்தது சார். போகணும்னு ஆசைப்படுறது வந்து பாரிஸ் போகணும். பாரிஸ்ன்றது பாரா ஒலிம்பிக், நெக்ஸ்ட் வேற பாரா ஒலிம்பிக் அதுதான். ஸோ எனக்கு அந்த ஸ்டேடியம் தான் என்னோட போகணுன்ற ஆசை வரக்கூடிய அந்த விஷயம். அந்த ஒலிம்பிக்ஸ் போக வேண்டிய இடம் தான். கண்டிப்பா நீங்க போவீங்க, அது கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. அது தெரியுது சார், நீங்க கண்டிப்பா போவீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்க பிஸி ஷெடியூல்லையும் எங்க டார்ச் லைட் சேனலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக மிக்க மிக்க நன்றி. நீங்க மேன்மேலும் பல சாதனைகள் படைக்க, பாரிஸ் மட்டும் இல்லை, இன்னும் எந்த உலகத்துல சர்வதேச போட்டி நடந்தாலும் எந்த நாட்டுல நடந்தாலும் அங்க போய் போறது மட்டும் இல்லாம ஒரு மெடலோட வருவீங்க அப்படின்ற வாழ்த்துக்கள் சொல்றத விட அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி சார், மிக்க நன்றி. எங்க சேனல் நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.